இயேசுவே இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 நம்ம பார்க்குறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இம்மானுவேல் அப்படிங்கிற எபிரிய பதத்துக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறிற்று. எபிரிய பதத்தில் இம்மானுவேல் அப்படிங்கிற அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இம்மானுவேல் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. பல காரணங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான காரணம், ஒன்று இயேசு கிறிஸ்து தேவன், ரெண்டாவது நம்மோடு இருப்பதற்காக அந்த தேவன் மனிதனாக வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வருவதற்கு முன்பாகவே ஆதியில் இருந்தே அவர் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக அவதரித்தார். யோவான் 1:1 நம்ம படிக்கிறோம், அந்த வார்த்தை தேவனாகவும் தேவனோடும் இருந்துச்சு நம்ம படிக்கிறோம். அதே போல் யோவான் 8 ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதியிலிருந்தே தேவனாக இருக்கிற அவர் நமக்காக மாம்சமாக இந்த உலகத்தில் வந்தார் இல்லைங்களா. முழுமையாக ஒரு தேவனாக இருந்த அவர் நமக்காக முழுமையாக ஒரு மனுஷனாக அவதரித்தார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்ன போல ஒரு பையன் வாழ்க்கையில் வாழணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் ஜெயித்து பிறந்ததுலேருந்தே ஒரு பெரிய பணம் படைத்து பயங்கர ஐஸ்வர்யமாக இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட நீயும் லைஃப்பில் ஜெயிக்கலாம்ப்பா, நீயும் முன்னேறி வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அது கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னை பூரையே லைஃப்பில் கஷ்டப்பட்டு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அந்த லெவலுக்கு ரீச் பண்ண ஒருத்தர் என்னை பார்த்து ஒன்னாலே லைஃப்பில் ஜெயிக்க முடியும், நான் இந்த உலகத்தில் ஜெயித்தேன் ஒன்னாலேயும் ஜெயிக்க முடியும்னு சொல்லும் பொழுது ஈஸியாக என்னால் ரிலேட் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்துவா நம்ம கூட ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை விட்டு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்மளை போல பாடுகள் கஷ்டங்கள் சோதனைக்கு உட்பட்டாலும் எந்த விதத்திலையும் பரிசுத்தமாய் வாழ நமக்கு வழிகாட்டி வாழ்ந்து காட்டினார் அந்த இயேசு கிறிஸ்து. மத்தேயு 18 சொல்லுகிறார், எங்கு 2 or 3 பேர் என் நாமத்தில் கூட இருக்கிறீங்களோ நாங்கள் இருக்கேன்னு சொல்கிறார். அதே போல் மத்தேயு 28:20 சொல்லுகிறார், இதோ முடிவு பரியந்தம் சதா காலங்களும் எல்லா நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து அனாதி ஐஸ்வர்யங்கள் இருந்தபோதும் அவர் ஏழ்மையை தெரிந்து கொண்டார். நம்முடைய பாவங்கள் கஷ்டங்கள் துக்கங்களை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய மீறுதல்களால் அவர் காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரமங்களால் அவர் நொறுக்கப்பட்டார். இருந்தும் நமக்காக ஒரு பரலோகத்தில் இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அங்கே இருந்தும் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு ஒரு ஹெல்பர் அனுப்பியிருக்கார் இல்லைங்க. திரும்பவும் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தினமும் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ஒரு நல்ல இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது சின்ன பையனாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய சீனியர்ஸ் என்னை ரேக் பண்ணி அடித்து என்னை கீழே தள்ளி விட்டாங்க ப்ளே கிரவுண்டில் விளையாடும் பொழுது. அடுத்த நாள் அதே டைமுக்கு நான் விளையாட போகிறேன், அதே சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் அப்பா என் கூட நிற்கிறார், அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாரு. அதே ப்ளே கிரவுண்டில் இப்போ தைரியமாக என்னால் விளையாட முடியுது. அதே சீனியர்ஸ் அங்கே இருந்தாலும் என்னை அவங்க டச் பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்ன டச் பண்ணணும் அப்படின்னா, முதலாவது எங்கள் அப்பாவை டச் பண்ணணும். இதே தாங்க இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, நம்மளை கீழே தள்ளி விடணும்னு நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பிதாவின் இடத்துல பர்மிஷன் இல்லாமல் நம்மளை டச் பண்ண முடியாது. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டமான வாழ்க்கையின் பகுதியில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, லைஃப்பில் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாய் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.